எல்லாருக்கும் வணக்கம்மா. இது கவிதை பேழையில் இரண்டாவது பாடல், இயல் ஒன்று பருவம் இரண்டு. அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடல் கவின் மிகு கப்பல். நம்ம முதல் பாடல் என்ன பார்த்தோம், கலங்கரை விளக்கம் பார்த்தோம். இது கவின் மிகு கப்பல். இது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நுழைவதற்கு முன் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சி அளிப்பவை. அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா? என்ன சொல்லியிருக்கிறாங்க, கடலும் கப்பலுக்கும் கண்ணுக்கு விருந்து. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, பார்த்துக்கிட்டே இருக்கலாமன்னு இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் உவகை. உவகைன்னு என்ன, மகிழ்ச்சி. பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், கடலில் கப்பல் அசைஞ்சு அசைஞ்சு போகிறத பார்க்கவே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாவது கப்பலோட்டியவர் நம் தமிழர். சங்க காலத்திலேயே கடல் கடந்து போய் வாணிகம் செஞ்சுருக்கிறாங்க, போர் புரிந்து அந்த நாட்டை கைப்பற்றியிருக்கிறாங்க நம்முடைய அரசர்கள்லாம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள் படிக்கும் அவங்கள பற்றியெல்லாம் படிக்கும்போது. அப்படிப்பட்ட திறமிக்கவர்கள் வெறும் காற்றை கொண்டு, காற்றின் துணையை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை ஒரு சங்கப்பாடலின் வழியில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ. சரியா, பாட்டு பாருங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவின்று ஆக விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடுயர் திணிமணல் அகந்துறை நீகான் மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. இன்னொரு தடவை படிக்கிற, மறுபடியும். உலகு கிளர்ந்தன்ன உருகிழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவென்று ஆகி விரை செலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. மருதன் இள நாகனார். யார் எழுதியிருக்காங்க, மருதன் இளநாகனார். பாரு, கலங்கரை விளக்கம் ஒளி தருது, ஒரு கப்பல் வருது, எத்தனை கப்பல்லாம் கடல்ல வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. சரியா, இந்த பாடலோட பொருளை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பாடல்ல பொருள் பார்ப்பதற்கு முன்னாடி கடின சொற்களுக்கு பதம் பார்த்துருவோம், என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். உரு அழகு, வங்கம் கப்பல், போழ பிளக்க எல் பகல், வங்கூழ் காற்று, கோடுயர் கரை உயர்ந்த, நீகான் நாவாய் ஓட்டுபவன். நாவாய்னா தண்ணீரில் போகக்கூடிய கலங்கள். தரையில் போகிறதுக்கெல்லாம் பேருந்து சொல்கிறோம், இருசக்கர வாகனங்கள் சொல்கிறோம், ஆகாயத்தில் போகிறது விமானம், ஆகாய விமானம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கடலில் நீரில் போகிறதுக்கு பேர் நாவாய். கப்பல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தமிழ் பெயர் நாவாய். நீகான் அப்படிங்கிறவர் நாவாயை ஓட்டுபவன். மாட ஒள்ளெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். பாடலோட பொருள் பார்க்கலாம். உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். உலகமே நகர்ந்து போன மாதிரி ஒரு அழகாம், புடை பெயர்ந்து போய் அதில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தோற்றம் உடையது இந்த நாவாய் கப்பல். அவ்வளோ பெரியதாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் கப்பலில் எல்லாம் இருக்கும், மூன்று அடுக்குகள் நான் அடுக்கணும், கற்பல்லே நீச்சல் குளம் இருக்கும், ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா, பெரிய பெரிய கப்பலில் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, உலகமே பெயர்ந்து அங்கே போன மாதிரி இருக்குமா. அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு சொல்லும். புலால் நாற்றம்னா அங்கே மீன்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு அதனுடைய நாற்றம் வீசும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க புலால் நாற்றம்னு. நீரை பிளந்து கொண்டு அது கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த கப்பல் போகுவது, நாவாய் போவது. இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். இரவு பகல்னு எந்த இடமும் பார்க்காம ஒரு இடத்துல நிற்க வைக்காமல் அசைச்சு அசைச்சு அழிச்சு காற்று அசைட்டு போகுது. உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒலியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். அப்படி கடலில் ஓட்டிக்கிட்டே வரும்போது எங்கேயாவது கலங்கரை விளக்கம் கண்ணில் பட்டுச்சுன்னா, ஓ நமக்கு இங்கே துறைமுகம் இருக்குது, கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு காட்டுகின்ற திசையை அறிந்து அதைக்கு ஏற்றாற் போல அந்த நாவாயை ஓட்டுபவன் ஓட்டிக்கொண்டு வருவான், செலுத்துவான், தன்னுடைய நாவாயை செலுத்துவான் சொல்லியிருக்கிறாங்க. புரியுது இல்லையா. நூல் வெளி. மருதன் இளநாகனார்.
சங்ககால புலவர்களுள் ஒருவர் இவர். யாரு? மருதன் இளநாகனார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இவரே. கலித்தொகைங்கிற நூல், அதில் மருதத்திணையில் இருக்கக்கூடிய 35 பாடலையும் இவர் தான் பாடியிருக்கிறாரு. மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். மருதம் எது? வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் சொல்வோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு என்ன பாடியிருக்கிறாரு? நெய்தல் நிலத்தையும் பாடியிருக்கிறார், கடலும் கடல் சார்ந்ததையும் பாடியிருக்கிறார். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255 பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. நம்ம முதல்ல 10 பாட்டு நூல் பார்த்தோம் இல்லையா, இப்போ இங்கே 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம். 8 தொகை நூல்கள்: நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதுதான் 8 தொகை நூல்கள். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 8 தொகை நூல்கள்: நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. புரிஞ்சது இல்லையா? கற்பவை கற்றபின் கடலில் கிடைக்கும் பொருள்களின் பெயர்களை தொகுக்க. என்னென்னலாம் கடலில் கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியலிடணும். 2. கடற்பயணம் பற்றிய சிறுகதை ஒன்றை அறிந்து வந்து வகுப்பறையில் பகிர்க. கடல் பயணம், கடலில் போகும்போது இருக்கக்கூடிய கதை ஏதாவது உங்களுக்கு பாட்டி தாத்தா அம்மா அப்பாட்டையிட்ட தெரிஞ்சவங்கிட்ட கேட்டிருந்து சொல்லலாம் நீங்கள். சரி, அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை வங்கூழ் ஆட்ட, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழ், வங்கூழ்னா என்ன பார்த்தோம் நம்ம அங்கே? காற்று. இ அதுதான் விடை. 2. மக்கள் எங்கே ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வங்கத்தில் ஏறி. வங்கம்னா என்ன? கப்பல். கப்பலில் ஏறி தான் போக முடியும், காற்றுலேயோ கழனிலேயோ போக முடியாது, கடலில் தான் போகணும். கடலில் எதில் போகணும்? வங்கத்தில் ஏறி. வங்கம்னா கப்பல். 3. அது வங்கத்தில் என்பது இ, அதுதான் சரியான விடை. 3. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். கடலில் தான் அந்த புலால் நாற்றம் இருக்கும். இ அதுதான் சரியான விடை. 4. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல், அதுதான் பெருங்கடல். அது ஆ அதில் இருக்குதான் விடை. 5. இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. இ அதான் விடை. எதுகை இடம்பெறாத இணை, எதுகைனா என்ன? இரண்டாவது எழுத்து. ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வந்துன்னா எதுகை. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் மோனை, உங்களுக்கு தெரியலையா? இங்கே இரவு இயற்கை, இது ரெண்டும் முதல் எழுத்தாக இருக்குது, மோனையில் இருக்குது. வங்கம் சங்கம் என்ன? இங்கே நமக்கு கேட்டிருக்க இரண்டாவது எழுத்து தான் கேட்டிருக்கிறாங்க. முதல் எழுத்து பார்த்து இங்கேயும் வங்கத்துலேயும் சங்கத்துலேயும் இங்கே இருக்குது. அசைவு சை இருக்குது, உலகு புலவு. ஆக முதல் ஆ இரவு இயற்கை, அதில் மோனை இருக்குது, எதுகை இல்லை. அப்போ எழுத வேண்டியது சரியான விடை ஆ. பொறுத்துக. வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், மாட ஒள்ளெறி, கலங்கரை விளக்கம். குருவினா, நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. நாவாய் எப்படி இருந்ததா? உலகமே புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தையோடு இருந்தது இல்லையா, அதுதான் அதற்குரிய விடை. முதல்வரி பாடலோட பொருளில் இருக்கும் முதல்வரி, அதான் விடை அதற்கு. 2. நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது? காற்று எப்படி செய்தான்? கப்பலை அசைத்து அசைத்து ஓரிடத்துல தங்காமல் இருக்கு இல்லையா, மூன்றாவது வரியில் இருக்கும் பாருங்க, அதுதான் விடை. சிறுவினா, கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது? அப்படின்னா அந்த பாடலோட பொருள் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். சிந்தனை வினா, தரை வழி பயணம், கடல் வழி பயணம் ஆகியவற்றுள் நீங்கள் விரும்புவது எது, ஏன்? நீங்களா யோசிச்சு எழுதுங்க. தரையில் போகிறது பிடிக்குதா உங்களுக்கு, கடலில் போகிறது பிடிக்குமா? பிடிக்குன்னா ஏன் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது எழுதணும். சரியா, புரிஞ்சுதிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.